கர்த்தருடையவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகிலேயே பெரிய கட்டிடம் எது என்றால் அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான பென்டகன் தான். அதற்காக பயன்பாட்டிற்காக, ராணுவத்தின் பயன்பாட்டிற்காக அந்த கட்டிடம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே மிகப்பெரிய ஒரு கட்டிடமாக அதை எழுப்பியிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்த பெரிய கட்டிடம் எது தெரியுமா? ருமானியா தேசத்தை 1965 to 1989 வரை ஆண்ட சர்வாதிகாரியாகிய நிக்கோலாய் காசசியு என்பவர் தான் வசிப்பதற்காக கட்டின மிகப்பெரிய அரண்மனை. இந்த கட்டிடத்திலே அவரும் அவர் குடும்பமும் வசிப்பதற்காக அவர் 26 தேவாலயங்களையும் 700 வீடுகளையும் இடித்து தள்ளி தான் வசிப்பதற்காக கட்டி முடித்தார். ஆனால் இதையெல்லாம் கட்டி முடித்து அவர் அதிலே ஒரு நாளாவது குடியேறினாரா என்றால் இல்லை. அதை கட்டி முடிக்கும் போது அந்த தேசத்திலே புரட்சி ஏற்பட்டு அவரும் அவருடைய ஆடம்பரமாய் வாழ்ந்த மனைவியும் மக்களால் கொல்லப்பட்டு விட்டார்கள். அப்படியானால் மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். மனிதன் 1000 திட்டமிடலாம், ஆனால் கர்த்தரே எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைக்கின்றார். அவருடைய அங்கீகாரம் இல்லாமல் ஒன்றும் நடைபெறாது. ஒரு தனி மனிதனுடைய பேராசையால் கட்டப்பட்ட அந்த பெரிய கட்டிடத்திலே தான் விரும்பும் அத்தனை வசதிகளையும் ஒரு நாள் கூட அனுபவிக்க முடியாமல் போனது. அநேக பரிசுத்தவான்களை கொலை செய்து சர்வாதிகார ஆட்சி நடத்திய அந்த மனிதனுடைய ஆட்சி ஒரு நாள் முடிவுக்கு வந்தது. அந்த தேசம் விடுதலை பெற்று இன்றைக்கு கர்த்தரை அவர்கள் ஆராதிக்க இடம் கொடுத்திருக்கின்றார்கள். சங்கீதம் 39:11, அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல அறிய பண்ணுவீர், நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. பிரசங்கி 6:10, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னுமே பெயரிடப்பட்டிருக்கின்றான், அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது, தன்னிலும் பலத்தவரோடு போராட அவனால் கூடாது. ஆம், அந்த சர்வாதிகாரியின் ஆட்சியிலே கர்த்தருக்காக கொல்லப்பட்டவர் 1000 பேர், துன்புறுத்தப்பட்டவர்கள், கை கால்களை இழந்தவர்கள். இப்படி அநேகருடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு நாள் அவன் மீது நியாயத்தீர்ப்பை எழுதினார். ஒரே நாளில் அவரும் அவருடைய மனைவியும் கொல்லப்பட்டு போனார்கள். அவர்கள் இருந்த இடம் அவர்களை அறியாமல் போனது. புல்லின் பூவை போல் பூத்தார்கள், புல் உலர்ந்து அதன் வடிவு மாறி போயிற்று. நான் தன்னிலும் பலத்தவருடைய மனசனால் போராட முடியாது. அவருடைய நாட்களை அவர் முன்குறித்திருக்கின்றார். எனவே கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடக்கும்படிக்கு எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லி பிரசங்கி குறிப்பிடுகின்றார். சர்வாதிகாரிகள் தோன்றலாம், மறையலாம், ஆனால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கின்றார். அவருடைய நியாய தீர்ப்புகள் மாறாது, அவர்கள் சத்தியமானவைகள். அவருடைய கையை தடுத்து என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. எனவே அவருக்கு முன்பாக எப்பொழுதும் பயந்திருக்க கடவும். தன் நிலம் அதிகமாய் விளைந்திருக்கிறதுனாலே ஒருவன் களஞ்சியத்தை இடித்து பெரிதாய் கட்டி சுகமாய் வாழலாம் என்று திட்டம் போட்டான். கர்த்தர் அவனை பார்த்து, மதிகளினே, உன் ஆத்மா இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாக என்று கேட்கின்றார். கையின் பிரயாசத்தை அனுபவிப்பது அது அவருடைய கிருபை. எனவே அந்த கிருபையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அவருக்குரோகமாய் போராடுகிற எவனும் முடித்து போடப்படுவான். அதை நினைத்தவர்களாய் பயபக்தியோடு வாழ கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.